ஹாய் வியூவர்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா தங்கர்கள் தேட்டருக்கு வந்திருக்கோம். தங்கர்கள் தேட்டரில் வந்து குருதி ஆட்டம்ன்ற படம் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கு. இதில் வந்து ஹீரோவாக அகர்வா பண்ணியிருக்காப்புல, அது போக டைரக்டர் பார்த்திங்கன்னா ஸ்ரீ கணேஷ் பண்ணியிருக்காப்புல, இதோட மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா பண்ணியிருக்காருங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா படத்தை ஆடியன்ஸ் வெளியே வரப்போகிறாங்க. படிச்சுட்டு அவங்கள்ட்ட என்ன ஏதுன்னு ரிவ்யூ கேட்போம். படம் எப்படி சார்? படம் நல்லா இருக்குது சார். நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆக்ஷன் மூவி. ஓகே, முரளி பையன் அதர்வா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்லா நடிச்சிருக்காரு. ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக பரவாயில்ல. படம் படம் பிடிச்சிருக்கோம். ஓகே, படம் ரொம்ப முக்கியதான் சார். சரி, ரொம்ப போர் அடிக்கும். ஆனால் வந்தோம் நான் பாதி இப்போ எச்சு பேராக பார்த்தேன். சரி, இன்னொரு பார்க்கணும். இல்லைனா நான் வந்திருக்க மாட்டேன். ரொம்ப ரொம்ப லென்த்தாக போய்க்கிறது நல்லாவே இல்லை. கண்டிப்பாக பார்க்க வேண்டாம். படம் பிடிக்கும், சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு படத்தில். எல்லாருக்கும் எல்லாமே ஒரு நிமிஷம் எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. படம் பிடிக்கும், நல்லா இருக்கு. பரவாயில்ல, பார்க்கலாம். மதுரை ஸ்பெஷல். நம்ம மதுரை படம் நல்லா தான் சார். ஹீரோ நல்லா பண்ணியிருக்காங்க. என்ன பழைய வேலை பழைய தானே, புதுவாக தான் கேட்கலாம். நீங்க மற்ற ஆக்டர்ஸ் எல்லாமே நடிச்சிருக்கீங்களா? காந்திமதியோட கூட வர்றது, ராதியா கேரக்டரோட கூட வர்றது. அருமையா பண்ணிருக்காரு. டைரக்டர் கணேஸ்வரை பற்றி சொன்னால் நீங்கள் என்ன சொல்லலாம்? ஏன்னா இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஏற்கனவே சிறப்பாக பண்ணியிருக்காரு எட்டு தோட்டாக்கள். இந்த படமும் நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காரு. இல்லை, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தாங்க எல்லாருமே. ஆர்டிஸ்ட் சரி, டைரக்டருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நல்லா பண்ணாங்க. ஓகே, படம் கணேஷ் நல்லா பண்ணியிருக்காருல. அவருக்கு தான் நான் டிரைவராக இருந்தேன். நான் போனால் அவர் கூட இருந்தேன். கடின உழைப்பு. இன்னைக்கு இப்போ யூடியூப் சேனல் சிறப்பாக பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கு. அதுவே நல்லா படம் என்ஜாய் பண்ணிங்க. நல்லா இருந்துச்சு. ப்ரோ, இந்த படம் எப்படி ப்ரோ இருக்கு? நல்லா இருந்துச்சு சார். நல்லா இருந்துச்சு. கிளைமேட் எல்லாம் ஃபைட்லாம் நல்லா இருந்துச்சு. செய்யணும் சினிமா டைரக்ஷன் பார்த்த வரைக்கும் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஒன் டைம் பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். சரி, இதில் வந்து யுவன் சங்கர் ராஜா மியூசிக் போட்டிருக்காரு. யுவனாலே நம்ம சொல்ல தேவையில்ல. பட் உங்களோட கருத்து என்ன, இந்த படத்துக்காண்டி யுவன் சங்கர் ராஜா எப்படி பண்ணியிருக்காரு? பாட்டு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு சார். பாட்டு மியூசிக்லாம் நல்லா வந்திருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் நல்லா பண்ணிக்கலாம். நல்லா இருந்துச்சு. ஓகே ஓகே. இப்போ இதில் அகர்வா வந்து எப்படி நடிச்சிருக்காரு ப்ரோ? அவருக்கான ஸ்டோரி தானா இது? அவருக்கான ஸ்டோரி தான் இது. அவருக்கான ஸ்டோரி தான் பக்காவாக பண்ணியிருக்காரு அவருக்கு. ஓகே ப்ரோ. ஹீரோயினை பற்றி சொன்னால் எப்படி ப்ரோ? ஹீரோயினை பொறுத்தவரைக்கும் நல்லா இருந்துச்சு. நல்லா பண்ணியிருக்காங்க. ஒன் டைம் மூவியா? இல்லை நல்லா இருக்கா நல்லா இல்லையா அது சொல்லுங்கள். நல்லா பண்ணியிருக்காங்க சார். நல்லா இருக்காங்களா? நல்லா பண்ணியிருக்காங்களா? நல்லா பண்ணியிருக்காங்க சார். நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ.